ஒரு நாள் அனாமிகா அவ மாமியார் கிட்ட இப்படி சொன்னா, அத்தை நம்ம ஜாலியா போட்டிங் போயிட்டு வரலாமா? நம்ம இங்கிருந்து எங்கேயும் வெளியவே போகிறது இல்ல, நமக்கு எப்பவும் வீடுதான் உலகமா இருக்கு. அப்ப எங்க போகலன்னு சொல்லு. வாங்க அத்தை, நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தா. அங்க கடற்கரையில போட் எல்லாம் வாடகைக்கு கொடுத்தாங்க. அங்க இருக்கிறவர்கிட்ட போய் அனாமிகா இப்படி கேட்டா, அண்ணா ஒன் அவருக்கு போட் ரெண்ட் என்ன? வாங்க அவருக்கு 200 ரூபாய் தான்மா. உங்க கூட யாராவது வரணும்னா 500 ரூபாய் ஆயிடுமா. தேவையில்லைன்னா வெறும் 200 ரூபாய் தான். எனக்கு போட்டிங் நல்லா தெரியும், அதனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. மருமகளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, யாராவது கூட வர சொல்லு. 300 ரூபாய் தானே, நம்ம கொடுத்துடலாம். அத்தை எதுக்கு வீணா 300 ரூபாய் வேஸ்ட் பண்ணணும்? அந்த பணத்துல நம்ம இன்னும் 1 மணி நேரம் கூட போகலாம். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னான். மாமியார் பயந்துகிட்டே படகுல உட்காந்தாங்க. ரெண்டு பேரும் படகுல போயிட்டு இருந்தாங்க. மருமக மீன் பிடிச்சுக்கிட்டே வந்தா. அவ ரொம்ப நல்லா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்த அத்தை இப்படி சொன்னாங்க, அடியே மருமகளே, ரொம்ப நல்லா மீன் பிடிக்கிறமா நீ, இதுக்கு முன்னாடி இப்படி மீன் பிடிச்சிருக்கியா? ஆமாம் அத்தை, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அப்பா மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் நான் படகு ஓட்டக்கூட கற்றுக்கிட்டேன். அதோட வலை வீசி மீன் பிடிக்க கூட கற்றுக்கிட்டேன் அத்தை. என்னம்மா சொல்கிற நீ, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆமாம், நான் சின்ன பிள்ளையில் தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ தான் என்னை வளர்த்த அப்பாவை பார்த்தேன். அவர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாளைக்கு நானும் என்னை வளர்த்த அப்பா ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போனோம். அப்போ என்னோட நிஜமான அம்மாவும் அப்பாவும் கண்ணில் பட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போலேருந்து என்னை வளர்த்த அப்பா, என்னை பெத்த அப்பா எல்லாரும் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னை வளர்த்த அப்பா இறந்து போயிட்டார் அத்தை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கூட சேர்த்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பையன் சேகர் என்னை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் தெரியாம எப்படி என்ன மருமகளை ஏத்திக்கிட்டீங்க அத்தை நீங்க? உன் நல்ல மனசை பார்த்து ஒத்துக்கிட்டேம்மா. முதல்ல உன்னை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறது எனக்கு இஷ்டம்தான் இல்லை. ரெண்டு நாள்ல நீ யாரு, நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்புறம் தான் உன்னை மருமகளை ஏத்துக்க இஷ்டப்பட்டேன். அதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மருமக மீன் பிடிச்சுக்கிட்டும் இருந்தா. அவ மீன் பிடிக்கிறத பார்த்துட்டே இருந்த அத்தைக்கு அவங்களுக்கும் பிடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அம்மா மருமகளே, எனக்கு கூட மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த வலையை என்கிட்ட கூட, நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அந்த வலைய மருமக கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அத்தையும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட அற்புதமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய மீன் கனமா வலையில மாட்டிக்கிச்சு. அவங்க நல்லா வேகமா இழுத்ததுனால ஒரே அடியா அந்த போட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. நல்லா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அனாமிகா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து அனாமிகா அப்படின்னு அலறினாங்க. உடனே அனாமிகா போட்டை கடகடனா அத்தை கிட்ட ஓட்டிட்டு போனான். அப்படி எப்படி விழுந்தீங்க, வாங்க இங்க அப்படின்னு அவகிட்ட இருந்த துடுப்பை அவங்க கிட்ட கொடுத்தா. அத்தை அதை பிடிச்சிக்கிட்டு படகுல ஏறி உட்காந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அம்மாடியோ, இந்த முட்டாள் மீன் எங்கேருந்து தான் வந்துச்சோ, இதால நான் நல்லா கீழே விழுந்துட்டேன். ஐயோ அத்தை, இப்போ எதுக்கு அழறீங்க? நடந்தது என்னவோ நடந்து போச்சு, நான் தான் உங்களை நல்லா காப்பாத்திட்டேன்ல. காப்பாத்திட்டம்மா, அதுக்கு தான் நான் சொன்னேன், யாராவது பக்கத்தில் இருந்தா நல்லா இருக்கும்னு. 300 ரூபாய்க்காக என் உயிரை பணைய வச்சுட்டியம்மா நீ. இதோட படகு சவாரியை நிறுத்திட்டு வா போகலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, வா நம்ம கிளம்பலாம். அதுக்கு மருமக சரின்னு சொன்னான். ஒரு வழியா ரெண்டு பேரும் கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுக்காரனுக்கு பணம் கொடுத்தாங்க. இந்தாப்பா 200 ரூபாய், அடுத்த தடவை நானும் என் மருமகளும் படகு சவாரி வரப்போ நீங்க யாராவது ஒருத்தர் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. அப்போ அந்த படகுக்காரன் அவன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டான், அவங்க ட்ரெஸ் பூரா ஈரமா இருக்கு, தவறி போய் தண்ணியில விழுந்துட்டாங்களோ, ஐயோ கடவுளே, நல்ல வேலை எதுவும் ஆகலப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு போனாங்க. அத்தை போட்டிங் போனமே எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அத்தை. ஆனால் உங்களுக்கு? ஆனால் எனக்கு உசுறு போன மாதிரி ஆயிடுச்சுப்பா. கொஞ்ச நேரம் போயிருந்தா பரலோகம் போயிருப்பேன் நான்.
ஆனா எனக்கு எதுக்கு இந்த மீன் பிடிக்கிற பைத்தியம் வந்துச்சுன்னு தான் தெரில. என் உயிரே போயிருக்கும் அதனால. அப்படின்னா அத்தை ரொம்ப பயப்பட்டாங்க. ஐயோ அத்தை, நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. படகு சவாரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா தாமா இருந்துச்சு. இரு, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்படின்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே அவங்க கையில எதையோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்ன அத்தை திருப்பி வந்துட்டீங்க? அடியை மருமகளே, இது என்னன்னு பாரு. இது என்னோட புடவையில கெட்டியா ஒட்டிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பாரு. என்னது இது, நிஜமாவே பெட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு அதை உடைச்சா. அதுலேருந்து அப்படியே வைரமா கொட்டுச்சு. வைரத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அத்தை பார்த்தீங்களா, நம்ம சும்மா 200 ரூபாய் தான் செலவு பண்ணோம். ஆனால் இந்த வைரத்தை விற்றோன்னா எவ்வளோ கோடி வரும்னு நினச்சி பாருங்க. என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. ஐயோ எத்தனை வைரம்! நான் கூட தண்ணியில் விழுந்தோன்னே பயந்தே போயிட்டேன். ஆனா அது கூட நல்லதா போச்சு. என்ன அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாரு நம்மளுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்குள்ள அனாமிகாவோட கனவன் அங்க வந்தான். என்ன, அத்தையும் மருமகளும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா படகு சவாரி பண்ணலான்னு போனோம். அங்க தவறுதலா அத்தை தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்கள நான் தூக்கிட்டேன். ஆனா புடவையில ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை உடைச்சு பார்த்தா இங்க பாருங்க எவ்வளவு வைரம்னு. அம்மாடி, நிஜமாவே வைரம் தான். அம்மா, இவ்வளோ நாளா நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, ஆனா பணம் இல்லைன்னு தான் நிறுத்திட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த வைரத்தை வச்சு நான் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வைக்க போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் பையன். அதுக்கு அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. சரிடா மகனே, இந்த வைரத்தினால நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. நான் கனவுல கூட நினைக்கலடா இப்படியெல்லாம் நடக்கும்னு. கடவுள் நமக்கு கருணை காட்டிட்டாரு. இதெல்லாம் என் மருமக அந்த படகு சவாரிக்கு கூட்டிட்டு போனதால தான் நடந்துச்சு. ஆமாமா, உன் மருமக நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு பையன் சொன்னான். அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமான்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவங்க அந்த வைரத்தை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலை ஏற்பாடு பண்ணான். ஷாப்பிங் மால் ஓபன் ஆச்சு. அந்த பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்ததால அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இங்க அவங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அவங்களோட நடுத்தர குடும்பம் பணக்கார குடும்பமா ஆச்சு. அது மாதிரி ஒரு சின்ன மாற்றம் வந்ததால அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே வந்துருச்சு. அப்புறம் அவங்க பழைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கவே இல்லை. எல்லா நலனும் கிடைச்சு சொகமா வாழ்க்கைய நடத்தினாங்க. கருப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அத்தையும் மருமகளும் இருந்தாங்க. அத்தை பேரு சுஜாதா, மருமக பேரு அனாமிகா. அனாமிகா ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. அத்தை இருக்கிறதோ சின்ன வீடு. அதனால அனாமிகா அவ அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான். அப்பா, ரொம்ப நல்ல குடும்பம்னு என்னை அங்கே அமுச்சு வச்சிங்கல்ல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு சௌகரியமும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல வீடும் ஸ்விம்மிங் பூலும் கம்பல்சரியாக வேணும். இல்லைன்னா நான் அங்கே போக மாட்டேன், இங்கேயே திருப்பி வந்துடுவேன். இல்லைன்னா உங்கள் மாப்பிள்ள கிட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லுங்க. ஐயோ, என்னோட தங்கமே, இந்த விஷயத்தை பற்றி எப்போவோ உங்கள் அத்தை கிட்ட நான் பேசிட்டேன், ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அந்த வீட்டை நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போனாங்க. வாங்க அண்ணா, வாங்க. என்ன இவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கண்டிப்பா வந்திருக்கணும்மா, வராதது தப்புதான். என் பொண்ணு இங்க இருக்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த வீட்டுல எந்த சௌகரியமும் இல்லைன்னு சொல்றா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஏசி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கணும்னு. நீங்க வாங்குறோம் வாங்குறோம்னு சொல்றீங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே வரலையங்க. அதான் நானே வந்தேன். வீட்டுக்கு முன்னாடி பெரிய இடம் இருக்குல்ல, நல்ல வீடா கட்டலாம். நானே நல்ல இன்ஜினியரை பார்த்து நல்ல வீடு கட்டித்தரேன். நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாம் என்னோட பொண்ணுக்கு தான், வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க. இதுக்குள்ள கொஞ்ச நாள் ஓடிடுச்சு. வீடை நல்ல பெருசாவே கட்டினாரு.
வீட்டுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் கூட கட்டி கொடுத்தாரு. மருமக தினமும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா. அவ அந்த வீட்டுல அவளோட இஷ்டப்படி இருந்தா. அப்புறம் ஒரு நாளைக்கு அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா, இவ்வளவு நாள நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற உலகம் எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு அனாமிகா நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்ச நாள் போச்சு. அந்த கிராமத்துல தண்ணி கஷ்டம் வந்துச்சு. தாகத்துக்கு கூட தண்ணி சரியா கிடைக்கல. மறுநாள் ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி வரதும் நின்னு போச்சு. மருமக மாமியார் கிட்ட இப்படி சொன்னா, அத்த என்னாச்சு, ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்ல, என்ன விஷயம்? நேத்துக்கு கூட அரை பூலுக்கு தண்ணி இருந்துச்சு அத்த. வெயில் காலம் வந்துருச்சுல்லம்மா, எல்லா குளமும் வத்தி போச்சு, குடிக்க கூட தண்ணி கிடைக்கல. பம்பு கிட்ட ஒரு மணி நேரம் நின்னும் நல்ல தண்ணி கிடைக்கல. ஒரு போர்வெல் கூட போடாம தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எங்கேயும் தண்ணி கிடைக்கல, அதான் ஊர்கோடியில இருக்கிற பார்வதி வீட்ல இருந்து தண்ணி கொண்டு வரலான் இருக்கேன். இங்க இருக்கிற யார் வீட்லயும் பம்பே இல்லம்மா. இதென்ன இப்படி நடக்குது அப்படின்னு அனாமிக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை இப்படி சொன்னாங்க, சரி வீட்டு வேலை பண்றதுக்கு கூட தண்ணி இல்ல, நான் போய் தண்ணி கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு வரேன், ஜாகிரதையா இரு, உன் புருஷன் வந்தா சாப்பாடு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல அனாமிகா கணவன் ரவி அங்க வந்தான். அவ ரவிக்கு சாப்பாடு பரிமாறினான். அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா எங்க போயிருக்காங்க? வீட்டுல கை கழுவ கூட தண்ணி இல்லங்க, அதான் போய் தண்ணி புடிச்சிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. நீயும் கூட போயிருக்கலாம்ல, ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வரணுமே. அம்மா என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க, என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவன் வேலைக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் ரெண்டு குடத்துல தண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு தொட்டியில கொட்டினாங்க. அம்மா மருமகளே, தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு, இந்த மாசம் முழுக்க இந்த கஷ்டம் தான் படணும். அவங்க பைப்ப ரிப்பேர் பண்றாங்க, பைப் ரிப்பேர் செஞ்சதும் பூல்ல தண்ணி நிரப்பிக்கலாம், அது வரைக்கும் ஜாகிரதையா இரு. சரி அத்த, நான் தண்ணிய ஜாகிரதையா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா. அதை கேட்டு அத்த அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, அவளே ஜாகிரதையா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாளே, தண்ணிய செலவு பண்ணாம இருந்தா சரி, என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப போனாங்க. திரும்பவும் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த தொட்டியில ஊத்துனாங்க. அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ரெண்டு குடத்துல தண்ணி கொண்டு வந்து தொட்டியில ஊத்துனாங்க. என்னது இது, தொட்டியில இருந்த தண்ணி எங்க போச்சு, ஏதாவது ஓட்டகிட்ட இருக்கா இதுல அப்படின்னு அந்த தொட்டிய சோதனை பண்ணாங்க. ஒன்னும் ஓட்ட கூட இல்லையே, தண்ணி எல்லாம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மருமக அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா எங்க இருக்க, எங்க போச்சு தண்ணி அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தூரம் கூப்பிட்டும் அனாமிகா கிட்ட இருந்து பதிலே இல்ல. அவங்க உள்ள வந்தாங்க. வீட்டுல எங்கேயும் அனாமிகாவை காணல. உடனே அவங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாங்க. மருமக அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தா. அடியே, நான் அவ்வளவு தூரம் போய் தண்ணிய கொண்டு வந்தா, நீ அத ஸ்விம்மிங் பூல்ல ஊத்தி குளிச்சுக்கிட்டா இருக்க. வேற என்ன செய்யறது அத்த, எனக்கு ஸ்விம்மிங் பூல் தவிர வேற எங்கேயும் குளிச்சு பழக்கமே இல்ல. அடியே, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ரெண்டு முட்டியும் போச்சு. அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் சொல்றத கேளு, நார்மலா பாத்ரூம்ல குளிமா. அதுக்கு அனாமிகா ஒத்துக்கவே இல்ல. அத்தை எதுவும் செய்ய முடியாம பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த மாசம் நான் செத்துருவேன் அப்படின்னு அங்கேருந்து திரும்ப தண்ணி கொண்டு வர போனாங்க. இந்த மாதிரி தினமும் மருமக குளிக்க தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அத்தை. ஆனா மருமக சுகமா அந்த தண்ணிய வச்சு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே தினமும் போச்சு. இந்த விஷயம் பையனுக்கு தெரிஞ்சது. அவன் அம்மா கிட்ட இப்படி போய் சொன்னான். அம்மா, உன்னோட முட்டி வலி ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, என் பொண்டாட்டிக்காக தினமும் தண்ணி கொண்டுட்டு வர, இந்த வயசுல எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, அவ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு அவளே போய் தண்ணி கொண்டு வரட்டும், நீ ஒன்னும் பேசாம மரியாதையா போய் பெட்ல படு அப்படின்னு பையன் சொன்னான். அதுக்கு இல்லப்பான்னு சொன்னதும் அவனே அவங்கள கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சான். அவங்க மேல ஒரு போர்வைய போத்தி விட்டான். அப்போ மருமக அங்க வந்தா. அவங்கள பார்த்தா, என்னாச்சு அத்தைக்கு, ஏன் படுத்துக்கிட்டு இருக்காங்க? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை,
இன்னிலேருந்து வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் நீயே செய்யணும். அதோட வீட்டில் தண்ணி கூட இல்லை, வெளியே போய் தண்ணி எடுத்துருவேன். அதை கேட்ட அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். ஐயோ என்னங்க, அத்தனை தூரம் போய் நான் தண்ணி கொண்டு வரணுமா? என்னங்க, என்னால் முடியாது. உனக்கு தான் ஸ்விம்மிங் பூல் தவிர வேற எங்கேயும் குளிக்க இஷ்டம் இல்லை. உனக்கு வேணும்னா நீயே போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ நான் தான் இன்னைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் போல இருக்கே அப்படின்னு அனாமிக்கா நினைச்சுக்கிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு போனான். அவ குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் வந்தா. அவ்வளோதான், அவளால முடியல. ஐயோ அம்மா, நம்ம அத்தை உண்மையிலேயே கிரேட்டு தான். பாவம், கால் வலியை கூட பொருட்படுத்தாம எனக்கோசரம் ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் கொண்டு வந்ததுக்கே எனக்கு உசுறு போயிடும் போல இருக்கு. ஐயோ கடவுளே அப்படின்னு தண்ணி கொண்டு வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, ஐயா சாமி இன்னைக்கு இது போதும்னு நினைச்சுக்கிட்டா. அம்மா இன்னைக்கு இது போதுமா, என்னால முடியாது. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அத்தை கிட்டயும் கணவன் கிட்டயும் இப்படி சொன்னான். என்னங்க அத்தை, தண்ணிய கொஞ்சமா செலவு பண்ணுங்க, தினமும் இவ்வளவு தூரம் போய் என்னால கொண்டு வர முடியாது. அப்போ தினமும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தின அப்போ உனக்கு ஞாபகம் வரலையா? ஒரு நாள் கொண்டு வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசுற. ஆனா எங்க அம்மா தினமும் உனக்காக கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் கூட கஷ்டப்படாம நல்லா தண்ணி எடுத்து செலவு பண்ண. அவளோட கணவன் அப்படி சொன்ன உடனே அவ தலைய குனிஞ்சுக்கிட்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஐயோ என் தங்கமே, ஒன்றும் நடக்கல, இப்போ தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இருந்தாவே போதும். இனிமே ஸ்விம்மிங் பூல் பக்கமே போக மாட்டேன் அத்தை, நான் ரொம்ப ஜாகிரதையா தண்ணியை செலவு பண்றேன், இனிமே உங்க கூட நானும் தண்ணி எடுக்க வருவேன் சரியா அப்படின்னு அனாமிகா சொன்னா. அதுக்கு அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து மருமக தண்ணிய ரொம்ப அளவா உபயோகிச்சு அத்தைக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வர கூட ஒத்தாசையா இருந்தா.